இயற்கையும் இறைவனும் அளவற்ற வளங்களை மனிதர்களுக்கு கொடுத்த போதிலும் அன்பாகவும் அழகான வாழ்க்கை சூழ்நிலை கொடுத்தும் மனிதனின் கட்டற்ற ஆசைகளாலும் அரசாங்க அத்துமீறல்கள் மற்றும் அணு ஆயுத விதிமீறல்கள் இவைகள் மூலம் உலகம் சந்திக்கும் மிக பெரும் சவால்கள் மூன்றாவது உலக போருக்கு வித்திடும் போல் உள்ளது. உரு தெரியாமல் சிதையும் நகரங்கள் எத்தனையோ எத்தனையோ இன்று உக்ரைனில். இரத்த சகதியை கண்ணீரால் கழுவும் மக்கள் உக்ரைன் மேல் ரஷ்யா போர் தாக்குதல் காரணமாக உக்ரைன் நகரங்கள் இன்று உரு தெரியாமல் சிதைந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரை நெருங்கியுள்ள ரஷ்ய படைகள் அதை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்குதல் நடத்தியும் உக்ரைனில் பல இடங்களை கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மக்களோ தங்கள் உயிரையும் உடமையையும் காத்துக்கொள்ள நகரங்களை விட்டு கால்நடையாகவே வெளியேறி வருவதாகவும் செய்திகள் உலாவுகின்றன. உக்ரைன் இராணுவமும் தொடர்ந்து பதில் தாக்குதல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறமோ பேச்சுவார்த்தைக்கு தயாரென சொல்லியும் ரஷ்யா மறுபுறம் உக்ரைன் மீது உக்கிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. ரஷ்ய இராணுவம் உக்ரைனில் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்ற நிலையிலும் வானளவு உயர்ந்து நின்ற கட்டிடங்களை மண்ணோடு மண்ணாக தரைமட்டமாக்கியுள்ளது. மனித குலம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கையில் இந்த நவீன காலகட்டத்தில் மனதோ படபடத்துத்தான் போகிறது. ரஷ்யா தாக்குதலை நிறுத்தாதவரை நாங்கள் ஆயுதங்களை கீழே போடப்போவதில்லை என்று ஒருபுறம் உக்ரைன் பிரசிடென்ட் சொல்கிறார். போரில் உக்ரைன் தனித்து விட்டிருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் மிக வருத்தமுடன் கூறியுள்ளார். தங்களுடன் இணைந்து போர் புரிவதற்கு யாரும் இன்று தயாராக இல்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு யார் உத்தரவாதம் அளிப்பார்கள் என்ற மிக பெரும் கேள்வியையும் அவர் இன்று எழுப்பியுள்ளார். இவ்விவகாரத்தில் அனைவரும் பயப்படுவதாகவும் உக்ரைன் அதிபர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகளை விதிக்கவும் உக்ரைன் அதிபர் பல்வேறு நாட்டு அதிபர்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ளார். உக்ரைனில் 11 விமான நிலையங்கள், 74 தரைக்கு மேல் உள்ள இராணுவ உள்கட்டமைப்பு வசதிகளை அழித்துவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயிலில் குழந்தை பிறக்கிறது. தன் தந்தையை பிரிய மனமின்றி ஒரு பெண் குழந்தை அழுது புலம்புகிறது. மறுபுறமோ நாட்டுக்காக ஆண்களும் பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராட தயாராகிவிட்டனர் உக்ரைனில். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாத துயரங்களைத்தான் சந்தித்து கொண்டு வருகிறது உக்ரைனும் உக்ரைன் நாட்டு மக்களும். உக்ரைனில் நடக்கும் விஷயங்கள் இந்தியாவுக்கு மிகவும் கவலையளிப்பதாக இருந்தாலும் ஐநாவில் இன்று இந்தியா சொன்னது ரஷ்யா உடனடியாக வன்முறையை நிறுத்த வேண்டும். வன்முறையை உடனடியாக நிறுத்த அனைத்து முயற்சிகளும் இரு நாடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தின் போது பேசிய இந்திய பிரதிநிதி நடுநிலை வகிக்க இந்தியா விரும்புகிறது என்று முடித்து கொண்டார். இதன் காரணமாக எந்த நாட்டிற்கும் அவர் வாக்களிக்கவில்லை. இந்தியா மிக நிதானமாகவும் இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பர உறவு ஏற்பட்டு இந்த போர் உடனடியாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறது. இரு நாட்டு அதிபர்களும் மிக கவனத்துடன் அந்நாட்டு மக்களும் குழந்தைகளும் எதிர்கால வாழ்க்கை சந்ததியினரும் சிறப்பாக வாழ்வதற்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவெடுத்து இந்த போரின் முடிவினை கொண்டு வர வேண்டும்.